You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்ற அந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஏராளமான காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து வருகிறார். வசனத்தின்படி நாம் போன எபிசோட்ல வெளிப்படுத்தின விசேஷம் 8:7 வசனத்தை நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம். அந்த 7 முதல் எக்காலத்தை குறித்து சொல்லப்பட்டது. அதுல எல்லா ஊழியக்காரர்களும் அவங்கவுங்க கருத்துக்களை தேவன் வெளிப்பாடு தந்தது பிரகாரமாகவே நம்மோடு கூட வெளிப்பட்டிருக்கிறார்கள். இப்போது 2 எக்காலத்தை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். இந்த 7 முத்திரை உடைக்கப்படும் போது அப்போதுதான் இந்த எக்காலங்கள் ஊதப்படுகிறது. ஊதப்படுகிற ஒவ்வொரு எக்காலத்துக்கு பின்புதாய் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. போன எபிசோட நீங்க பார்த்தீங்கன்னா ஜெய்குமார் பாஸ்டர் அவங்க அதை குறித்து ரொம்ப துல்லியமா சொன்னாங்க. முதல் 4 எக்காலங்கள் எதை குறிக்கிறது, அடுத்த 3 எக்காலங்கள் எதை குறிக்கிறது என்பதை குறித்து சொன்னாங்க. ஆனா அதை 2 எக்காலத்தை குறித்து இந்த நிகழ்ச்சி நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 எக்காலம் ஊதப்பட்ட வசனம் எது என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 8:8 வசனமும் 9 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்றொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்து ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. இந்த இடத்தில் இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். முதலாவது எக்காலம் ஊதப்படும் போது அந்த இடத்தில் மரங்களும் பசுமையான புல்களும் அழிக்கப்பட்டதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் அதே நேரத்தில் கல் மழையும் பெய்ததாக அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிமித்தமாய் உண்டான சேதங்களை குறித்து 1 எக்காலத்தில் நாம் பார்த்தோம். இந்த 2 எக்காலத்தில் கடலில் ஏற்படுகிற சில காரியங்களை குறித்து இந்த இடத்தில் ரொம்ப துல்லியமாக யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை குறித்து 1 நாங்கள் மத்தியில் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் கொடுத்த அற்புதமான நேரத்துக்காக தேவனை துதிக்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மிகுந்த பிரயாசத்தோடு கூட கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் கவலையினமாய் திருச்சபையோ இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களோ இருந்துவிடக்கூடாதபடிக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கவனித்து கேட்டு ஆயத்தமாகி வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவர் வருகையில் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஆத்தும பாரத்தோடு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம். முதல் தூதன் எக்காலத்தை ஊதும்போது நடந்த சம்பவங்களை படித்தோம். தனிமையில் ஒருவர் முதலில் ஒருவர் ஒரு காரியத்தை செய்யும் போது தடுமாற்றம் இருக்கும். ஆனால் 2 ஒரு ஆள் வரும்போது அவருக்கு பயிற்சி கிடைத்து விட்டது. அந்த முதலிலே ஒருவர் செய்த பிறகு இவருக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமாய் முதலாவது ஊதப்பட்ட போது பூமியில ஒன்று நடந்தது, அதை அவர்கள் பார்த்தார்கள். இப்போ 2 ஒன்று ஊதப்பட போகிறது. இது கீழே சமுத்திரத்தில் ஏற்படக்கூடிய காரியம். பூமியில மரம் போன்ற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது அதுவும் ஆகாரத்துக்கு உட்பட்டது தான். இந்த சமுத்திரம் வரும்போது 7 தூதன் ஊதும் போதும் 7 சம்பவமும் ஆண்டவர் படைத்த படைப்பு. ஆண்டவர் படைத்ததின் நோக்கமே ஜனங்களின் வாழ்வுக்காக தான். ஆனா அங்கதான் இப்ப பாதிப்பு. ஆண்டவர் படைத்தார், இப்பொழுது அழிக்கிறார். ஏன் அழிக்கிறார்? மனிதர்கள் கீழ்ப்படியவில்லை. மனிதர்கள் இஷ்டம் போல் வாழ ஆரம்பிக்கிறார்கள். உருவாக்கக்கூடியவருக்கு அழிக்கக்கூடிய வல்லமையும் உண்டு இருக்கிறது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் பொறுமையோடு இருக்கிற வரைக்கும் இருந்தார், பொறுமை இழந்து விட்டது. காரணம், பொறுமையை இழப்பதற்கு காரணம் ஜனங்களின் அக்கிரம செயல், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால். 2, தேவன் வந்து சொல் தவறாதவர். அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை யாரும் தடை செய்ய முடியாது. இப்ப 2 தூதன் ஊதுகிறான். இப்ப அவன் ஊதும் போது கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் சத்தம் அதிகமாக தான் ஊதியிருக்கணும். அவர் கண்டிப்பா முதல் சத்தம் ஒரு விதம், 2 சத்தம் ஊதும் போது அவன் கொஞ்சம் என்ன இருக்க இருக்கணும் அதிகமாகி கொண்டிருக்கிறது, தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிருக்கும்.
அவன் அதை நிறுத்த முடியாது. எக்காள ஊதுவது என்பது தொண்டையிலிருந்து வருவது மட்டுமல்ல, முழு பலத்தை வைத்து செய்ய வேண்டும். குறிப்பா தொண்டை பாதிக்கப்பட்ட அதை செய்ய முடியாது, அதுல அவன் உண்மையா இருக்கிறான். ரெண்டாவது, ஊதும் போது அவனுடைய உதடுகள் அல்லது அந்த பல்லு வலி இதெல்லாம் கஷ்டம் இருக்கு. அப்ப என்ன தூதனை பற்றி நான் சொல்வது, அவன் கர்த்தருடைய கட்டளைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன், தேவ நோக்கம் அங்கே நிறைவேற வேண்டும். இப்ப ரெண்டாவது தூதன் எக்காளம் ஊதும் போது அங்கே மீண்டும் முதல் எக்காலத்தில் குறிப்பிடப்பட்ட ஊதப்பட்ட சம்பவத்தில் மீண்டும் ஒன்று அங்கே வருகிறது. எது, அக்கினி. அக்கினி என்பது பட்சிப்பதற்கு அடையாளம், உக்கிர கோபத்துக்கு அடையாளம். ஒரு அதாவது ஒருவருக்கு கோபம் அதிகரித்து விட்டால் அவர்கள் கண்ணை பார்ப்பார்கள். அந்த கண்ணை பார்த்த உடனே என்ன இப்படி அப்படியே நெருப்பு போல பார்க்குறீங்களே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அக்கினி என்பது கோபத்தின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்துகிறது. கோபத்தின் உச்சகட்டம் ரத்தம் கலங்கின கண்களைப் போல காணப்படும். என்ன நடக்குது பாருங்க, அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. முதல் எக்காலத்தில் பார்க்கும்போது எக்காலம் ஊதும்போது கொட்டப்பட்டது, அப்படியே முழுமையா அப்படி இருந்தது, அப்படியே கீழே கொட்டுறாங்க. அது கொட்டப்படும் போது அதுல மேல ஒண்ணுமே ஒண்ணு மீதி அங்கல்ல, அப்படியே கீழே கொட்டப்பட்டது கவிழ்த்து. ரெண்டாவது காரியத்தில் பார்க்கும்போது அதுல கொட்டப்படல போடப்பட்டது. கொட்டுவது வேறு, போடப்படுதல் எடுத்து அப்படியே போடுறது, ஒரு 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 மாத்திரை எடுத்து தண்ணியில போட்டு போடுவதை போல தண்ணியில அங்கே போடப்படுகிறது. அப்படி போடப்படும் போது நடந்த மூன்று காரியங்கள் அங்கே என்னென்ன செஞ்சிருக்கு பாருங்க. என்ன என்னவா, அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று. ஒரு பெரிய காரியத்தை உதாரணம் படுத்தி காட்டுறார். அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று போடப்பட்ட இடம் எது, சமுத்திரம். அப்ப சமுத்திரத்தில் போடப்பட்ட உடனே ஒன்று மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாய் மாறிற்று. ரெண்டாவது, சமுத்திரத்திலே அப்படி போடப்பட்டதினால் அங்கே இருந்த ஜீவன்களில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று. மூன்றாவது, கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதம் ஆயிற்று. இரத்தமானது செத்து போயிற்று, சேதமானது, எல்லாம் ஒரே வார்த்தை தான், ஆனால் அங்கே ஏற்படுகிற நஷ்டத்தை சுட்டி காட்டுகிறது மூன்று காரியத்திலும். அப்போ மூன்று காரியம் எது, சமுத்திரம், சமுத்திரம். ரெண்டாவது, அந்த சமுத்திரத்தில் வாழ்கிற ஜீவன்கள். அந்த சமுத்திரம் என்பது தண்ணி அல்லவா, இந்த தண்ணி வேணுமே. இப்போ நம்ம உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றுல ஒரு பகுதி, அதாவது பகுதி தான் பூமி, ஒரு பகுதி பூமி, மூன்று பகுதி தண்ணீர் இருக்கு. அப்ப அந்த தண்ணீர் இதையெல்லாம், இப்ப அந்த மரம் பசும்புலாம் சொல்லப்பட்டதும் மனுஷனுடைய பிழைப்புக்கு தான், ஆண்டவர் படைத்தது எல்லாமே. இந்த ஒரு பகுதி பூமிக்கு பாதுகாப்பாக அந்த சமுத்திரத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அத ஏன் ரெண்டு பக்கம் அந்த சமுத்திரத்தை வைத்து, பூமியை ரெண்டு பக்கம் வச்சா அதுல ஏற்படக்கூடிய நஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியல. நம்ம ஆராய்ச்சி பண்ணா கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் ஒரு பகுதி பூமியை வைத்து மூன்று பகுதி தண்ணீர் வைத்தால் நமக்கு தெரியல, ஆனா இதுல கர்த்தருடைய ஞானம் இருக்கிறது, அதுல தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. அதனால ஆண்டவருடைய அமைப்பு அது. அதுல ஜீவராசிகள் இருக்கு, அதுல நிறைய ஜீவராசிகள். அதுல இருக்கிற ஜீவராசிகள்லாம் எதற்குதான், மனிதனுக்கு, மனிதனின் பிழைப்புக்கு தான், மனிதனின் பிழைப்புக்கு அது அடிபட்டு போய்விட்டது. அதன் பிறகு கப்பல்கள். கப்பல்கள் என்பது எதற்கு, வியாபாரத்தை சார்ந்தது, பிசினஸ், வியாபாரம். அப்ப இது கூட ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போயிட்டு அந்த வியாபாரத்தை செய்யும் போதுதான் ஜனங்கள் இந்த உலகத்துல பிழைப்பாங்க. ஒட்டுமொத்தத்துல எல்லாருடைய வயிற்றில் சாப்பாட்டு விஷயம் அடிபடுது, வியாபார காரியம் பாதிக்கப்படுகிறது, தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறினது. இதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது யாத்ராகமம் 7:17-25 அங்கே சொல்லப்பட்டது தான் இங்கே. அதை நாம் பார்க்கிறோம். அங்கே மோசே முதல் வாதை, 10 விதமான வாதையினால் எகிப்து பார்வோனின் சேனை அல்லது பார்வோன் எகிப்து ஜனங்களுக்கு
எச்சரிப்பு உண்டாகும்படி ஜாக்கிரதையா இருங்க. பத்து பாதை வரப்போகிறது. நீங்க ஜனங்களை ஆராதிக்க விட்டாச்சுன்னா உங்களுக்கு பாதுகாப்பு, இல்லாவிட்டால் உங்களுக்கு ஆபத்து. ஆனா அந்த பத்து பாதை வரைக்கும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நஷ்டத்தின் மேல நஷ்டம் வந்தது. இந்த முதல் வாதை அங்கே அந்த அவர்களுக்கு சொல்லி மோசே ஆரோன் கிட்ட ஆண்டவர் சொன்னார், அந்த நதியை அச்சாங்க, மீனெல்லாம் செத்து போச்சு, அங்க எல்லாம் ரத்தமாயிடுச்சு நதியெல்லாம். அதன் பிறகு கூட அவன் செவி கொடாமற் போய்விட்டார். அப்புறம் இதை போல இன்னொரு ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் சொல்லப்படுகிற விஷயம் என்ன, அங்கே மோசே மூலமா செய்து காட்டின காரியத்தை போலவே இப்பொழுது இங்கே அந்திகிறிஸ்துவின் ஆட்சியின் காலங்களிலும் அல்லது அந்த அந்த கடைசியில மனுஷன் எச்சரிப்பு உண்டாகும்போது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த நாம பார்வோன் எப்படி செவி கொடாமற் போனான், அதற்போல் இல்லாதபடிக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் இது நாமெல்லாம் இப்ப இன்னும் இந்த சம்பவம் நடக்கல, அன்றைக்கு மோசேயின் இடத்துல இந்த சம்பவம் நடந்தது, அது எச்சரிப்பா நமக்கு இப்ப சொல்லியிருக்கு. இந்த வெளிப்படுத்தல் எட்டாதிகாரத்தில் உள்ள ஏழு எக்காலங்களை குறித்த காரியம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது உயிரோடு இருப்பவர்களுக்கு. இனி நடக்க போகிற காரியம் கேட்போம், சிந்திப்போம், செவி கொடுப்போம், வாழ்க்கையை காத்துக்கொள்ளுவோம். இந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தருவாராக. சோ இரண்டாவது எக்காலம் மோதப்படும் போது என்ன நடந்தது என்பதை குறித்து முதலாவது நம்ம மத்தியில் இருவரும் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. அடுத்தது நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாய் அவர்கள் அதை குறித்து நம்மோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கிலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது என்று சொல்லி பத்தாவது வசனத்தை வாசிக்கின்றோம். அதாவது முதலாவது பார்க்கும் பொழுது அக்கினி விழுந்து மரங்கள் புல் பூண்டுகள் அழிக்கப்பட்டது, மூன்றில் ஒரு பங்கு. ரெண்டாவது அதே போல ஒரு அக்கினி விழும்பொழுது சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அழிக்கப்பட்டது. இப்போ மூன்றாவதாக ஒரு எக்காலம் ஊதும்போது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல, அப்போ மூன்று இடத்திலும் பார்க்கும்போது அக்கினி இறங்குறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அக்கினி இறங்கும் போது மரங்கள் அங்கே எரிந்து போயிற்று அழிக்கப்பட்டது. இரண்டாவது அக்கினி இறங்கும் போது சமுத்திரத்தில் சேதம் ஏற்பட்டது. மூன்றாவது ஒரு அக்கினி இறங்கும் போது தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது என்று பார்க்கிறோம். அப்போ முதலாவது பூமி, ரெண்டாவது சமுத்திரம், மூன்றாவது ஆறுகள். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அநேக ஆறுகள் உலகத்தில் இருக்க அநேக ஆறுகள் வற்றி போயிருக்கு. ஆனா இப்போ ஒரு சில மாதங்கள் அல்லது வருடங்கள் என்று சொல்லலாம், சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஆறுகளில் எல்லாம் தண்ணீர் அதிகமா நிறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அதை நானும் ஒரு சில நாட்களாய் பார்க்கிறேன். குறிப்பாக நான் சில இடங்களுக்கு போகும்போது இதுவரையிலும் காணாத அதிசயம் என்னன்னு கேட்டா அந்த ஆறுகளிலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்குது. ஒருவேளை தேவன் இப்படிப்பட்ட வற்றாத ஒரு நீரூற்றை மறுபடியும் உருவாக்குவாரா நமக்கு தெரியல. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னு கேட்டா விழுந்தது எங்கன்னு கேட்டா ஆறுகளின் மேல் விழுந்ததாக பார்க்கிறோம். அப்போ பூமி மேல் விழுந்தது ஒரு பக்கம் மூன்றில் ஒரு பங்கு, ரெண்டாவது கடலின் மேல் விழுந்ததுல மூன்றில் ஒரு பங்கு போயிடுச்சு, இப்போ ஆறுகளின் மேல் விழுந்தது. இப்போ அநேக ஆறுகளை குறித்து பார்க்கும்போது சில ஆறுகளை புண்ணிய ஆறுகளாய் அநேகர் நினைக்கிறார்கள். சில ஆறுகளை பார்க்கும்போது வற்றாத ஆறுகளாய் ஓடிக்கொண்டிருக்குது. சில ஆறுகள் என்று சொல்வதை விட ஆறுகள் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் செழிப்பு. வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த ஆறு போகிற இடமெல்லாம் செழிச்சு இருக்கும், செழிப்பா இருக்கும், அங்க மரங்கள் இருக்கும், அது மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுக்கும் என்றெல்லாம் வசனத்திலே நான் வாசிக்கிறது போல ஆறுகள் போகிற இடமெல்லாம் செழிப்பை கொடுக்கும் போது இப்பொழுது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கு அழிக்கப்பட்டால் செழிப்பு இல்லை. ஆமா, இந்த பத்தாவது வசனத்தை பார்க்கும்போது ஆறுகளில் ஒரு பெரிய மாற்றம். உதாரணமா சொன்னோம், அநேக ஆறுகள் இருக்குது, அந்த ஆறுகளில் தண்ணீர் இல்லை என்று சொன்னாலுமே பஞ்சம் உருவாகுது. உதாரணமாக நம்முடைய இந்தியாவிலே காவிரி ஆறு இருக்குது, அந்த காவிரி ஆற்றிலே தண்ணீர் திறக்கப்படும் போதுதான் அங்கே தஞ்சாவூர்ல ஒரு செழிப்பு வரும். இப்போ தண்ணீர் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க செழிப்பு இல்லை. அதே போல இப்போ மூன்றில் ஒரு பங்கு அழிக்கப்பட்டால் செழிப்பு இல்லாமல் போய்விடுகிறது. செழிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா பஞ்சங்கள் உருவாகும்.
இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே மரங்கள் வெந்து போனாலும் மனுஷனுக்கு பாதிப்பு, இரண்டாவது கடலிலே சேதம் உண்டானாலும் மனுஷனுக்கு பாதிப்பு, மூன்றாவது ஆறுகளில் சேதம் உண்டான மனிதனுக்கு பாதிப்பு. அதன் பிறகு 11வது வசனம் பாருங்க, அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். எட்டி என்றால் கசசல். அப்போ இந்த எட்டி என்று பெயர், அதனால் தண்ணீரின் மூன்றில் ஒரு பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்போ நான் நினைக்கிறேன் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு சேதம் அடைந்தது என்று பார்க்கும்போது தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு கசப்பாயிட்டான். இன்றைக்கு நாம குடிக்கிற தண்ணீர், அதாவது நேரடியாக தண்ணீரை குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா அசுத்தம் அடைந்த தண்ணீர். அசுத்தம் அடைந்த தண்ணீர் மாத்திரமல்ல உப்பு கரைக்கப்பட்ட தண்ணீர் போல உப்பு தண்ணீர் என்றோம். அப்போ போர்ல இருந்து நம்ம டைரக்டா எடுத்து குடிக்கவே நம்மால முடியல, அதை சுத்தம் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், குடிக்கிறோம். அதே நேரத்தில் இங்கே பார்த்தால் அந்த இதுக்கு வந்து எட்டி, அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி, வானத்திலிருந்து விழுந்த நட்சத்திரம் தண்ணீரை கசப்பாக மாற்றிவிட்டது, எட்டி என்று பெயர். இப்படி கசப்பான தண்ணீரினால் மனிதரில் அநேகர் செத்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறார்கள். இப்ப இந்த மூன்று எக்காலத்துல மனிதர்கள் செத்தாங்க என்று சொல்ல, முதல் எக்காலத்துல சொல்ல, இரண்டாவது எக்காலத்துல சொல்ல, ஆனா மூன்றாவது எக்காலத்துல சொல்லும் போது மனிதர்களில் அநேகர் செத்தார்கள். காரணம் என்னன்னு கேட்டா அந்த கசப்பான தண்ணீர், தண்ணீரை குடித்தது நிமித்தமாய். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கசப்பானதை நீ அனுபவிக்க கூடாது என்பதுதான் தேவ திட்டம். காரணம் என்ன, ஆகார் அவள் தன்னுடைய நாச்சியார் இடத்திலிருந்து ஓடி போகும் பொழுது சூர் வனாந்தரத்திலே தேவன் ஆகாரை சந்தித்தார். காரணம் என்ன, சூர் வனாந்தரத்திலே தான் கசப்பு என்று சொல்லுகிற மாறா இருந்ததாக வசனத்திலே வாசிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் நடந்து இன்னும் கொஞ்ச தூரம் போயிருந்தா அந்த மாறாவின் தண்ணீரை குடித்திருக்க வேண்டும், கசப்பு அவளுடைய வாயை நிரப்பி இருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த கசப்பு அனுபவிக்க கூடாது என்று அவளை தடுத்து மறுபடி போய் உன் நாச்சியார் இடத்தில் அடங்கியது என்று சொல்லி அங்கே சொன்னது போல, இன்றைக்கு நாம் இந்த கசப்பை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி வசனத்தில் என்ன சொல்கிறது, ஆகையால் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். அவ கசப்பை நோக்கி போறவுல நீ கூப்பிட்டு அங்க அடங்கிருங்க அப்படின்னு சொன்னது போல, இப்ப ஆண்டவர் நம்ம கூப்பிட்டு நீ தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி அடங்கிரு, நீ அடங்கியிருந்தாதான் இந்த கசப்பை நீ அனுபவிக்க மாட்டேன் என்று சொல்லி வேத வசனம் தெளிவாய் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே இங்கே பார்க்கும்போது இப்படி கசப்பான தண்ணீரினால் மனிதரில் அநேகர் செத்து போனார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அந்த கசப்பில சாகணும் அப்படின்ட்டு தேவன் விரும்ப மாட்டார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது என்ன, எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது மட்டுமல்ல, அப்படிக்கு என் சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கசப்பான அனுபவத்துக்குள் போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. நாம் ஒரு செழிப்பான அனுபவத்துக்குள் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த மூன்று எக்காலம் துணிக்கும் போது இந்த பூலோகத்திலே நாம் இருக்க கூடாது. ஆனா கடைசி எக்காலமும் அந்த தேவ எக்காலமும் துணிக்கும் போது தேவ சமூகத்துக்கு நாம் கடந்து செல்வோம். அப்படி கடந்து செல்வோம் என்றால் இந்த கசப்பை நாம் அனுபவிப்பது கிடையாது, நம்முடைய வாழ்க்கை கசக்காது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கசப்பை நீ அனுபவிக்கணுமா, தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து வா. கர்த்தர் உனக்கு கசப்பை அல்ல ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம் முதலாவது தூதன் எக்காலம் ஊதும் போது மரங்கள் எல்லாம் வந்து போயிற்று, புல்லெல்லாம் வந்து போயிற்று. இரண்டாவது தூதன் எக்காலம் ஊதும் போது அங்கே பார்க்கும் சமுத்திரத்திலே மூன்றில் ஒரு பங்கு சேதம் அடைந்தது, மூன்றாவது எக்காலம் ஊதும் போது ஆறுகளில் மூன்றில் ஒன்று சேதம் அடைந்தது மாத்திரமல்ல அந்த வானத்திலிருந்து விழுந்த அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். எட்டி என்றால் கசப்பு, எட்டி போல கசக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கசப்பின் நிமித்தமாய் அநேக மனிதர்கள் செத்து போனார்கள் என்று வசனத்திற்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த அழிவிலே நீ இருக்கக்கூடாது. தேவன் அதற்கு முன்பாக ஒரு எக்காலம் துணிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு தேவ சமூகத்திற்கு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ இந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா ரொம்ப அழகாய் வசனங்கள் நம்ம மத்தியில போதிக்கப்படுகிறதை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த இரண்டாவது எக்காலம் ஊதப்படும் போது என்னென்ன நடக்கிறது என்பதை போதகர் நம்மோடு கூட பேசுகிறார்கள். ஆகையால் தொடர்ச்சியாக இன்னும் கூடுதலான தகவலோடு கூட நம்ம மத்தியில ரெவரன் ஜெய்குமார் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது.
அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. இந்த எக்காலங்களை ஊதுகிற தான வேளையிலே, ஏழு எக்காலத்தை ஊதுகிற வேளையிலே நடக்கிற சம்பவங்களை எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றாக தெளிவாக நிதானமாக தியானித்து பார்க்கிற வேளையிலே நமக்கு ஒன்று தெரிந்து கொள்ளணும், புரிகிறது. ஆதியாக ஒன்றாம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பி பார்க்கிற வேளையிலே தேவனுடைய படைப்பாக தேவன் படைத்ததான காரியத்தை அந்த இடத்துல தேவன் பட்டியலிட்டு காட்டுகிறார். முதலாம் நாளில ஆண்டவர் எதை படைத்தார், இரண்டாம் நாளில ஆண்டவர் எதை படைத்தார், மூன்றாம் நாளில எதை படைத்தார், நான்காம் நாள் எதை படைத்தார், ஐந்தாம் நாள் எதை படைத்தார், ஆறாம் நாளிலே எதை படைத்தார் என்பதை குறித்து பரிசுத்த வேதத்திலே ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆறு நாட்களுடைய படைப்பை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஏழு எக்காலங்களை ஊதுகிற வேளையிலே அதனுடைய அழிவுகளை இங்கே பார்க்க முடிகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் முதலாம் நாளை எதை படைக்கிறாரோ அதை நிறைவு செய்கிற நாள் தான் நான்காவது நாள். ஒன்னாவது நாள் எதை படைக்கிறாரோ அதை நிறைவு செய்கிற நாள் தான் நான்காவது. வேதத்தை நீ ஒப்பிட்டு வாத்து பாருங்க. இரண்டாம் நாள் எதை படைக்கிறாரோ அதை நிறைவு செய்கிற நாள் தான் ஐந்தாவது நாள். மூன்றாம் நாள் எதை படைக்கிறாரோ அதனுடைய நிறைவு தான் ஆறாவது நாளாக இருக்கிறதை வேதத்தை தியானித்து பார்க்கும் பொழுது தெளிவாக நமக்கு புரியும். இப்படி ஆண்டவர் பூமியையும் சமுத்திரத்தையும் வானத்தையும் மனுஷனையும் எல்லாவற்றையும் தேவன் படைத்தார் என்று சொல்லி ஆதியாக ஒன்னாம் அதிகாரத்திலே நமக்கு தெளிவாக ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லாமே நாம் ஆராதிக்கிற தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். வானமும் பூமியும் மனுஷன் எல்லாமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த சிருஷ்டிப்பினுடைய அழிவு தான் இந்த ஏழாண்டு உபத்திர காலத்திலே எக்கால ஊதம் பொழுது பூமிக்கு வரப்போகிறதான அழிவுகளை பட்டியலிட்டு சொல்றார் ஆண்டவர். முதலாவது தூதன் எக்காலத்தை ஊதம் பொழுது பூமியிலே கொட்டப்பட்டது, பூமிக்கு வரப்போகிற ஆபத்து. இரண்டாவது எக்காலத்தை ஊதம் பொழுது சமுத்திரத்தில் வரப்போகிற ஆபத்து. மூன்றாவது எக்காலத்தை ஊதம் பொழுது நட்சத்திரத்துக்கு வருகிற ஆபத்து. நான்காவது எக்காலத்தை ஊதம் பொழுது சூரியனில சந்திரனில் வருகிற ஆபத்து. ஐந்து ஆறு ஏழை வாசித்து பார்க்கும் பொழுது மனுஷனுக்குள்ள வருகிற ஆபத்து. அப்படி என்றால் ஆண்டவர் முதலாம் அதிக ஆதியாகத்தில் எதெல்லாம் சிருஷ்டித்தாரோ அவைகளுக்கெல்லாம் இங்கு அழிவை கொண்டு வருகிறார். அதற்கு முன்பாக ஒரு கிருபையின் காலம் ஒன்று இருக்கிறது. இந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குத்தான் கிறிஸ்து இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில வந்து தன் ஜீவனை தந்து ரத்தம் சிந்தி நமக்காக பாடுபட்டு ஒரு மீட்பின் திட்டத்தை உண்டாக்கி தந்தார். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள இருக்கிறவர்களுக்கு இந்த பாதிப்பு இல்லை. அதைத்தான் ஆண்டவர் இவைகளை முன்பாக வைத்து நம்மை எச்சரிக்கிறார். அதுல இரண்டாவது தூதன் எக்காலத்தை ஊதுகிறானா, ஊதும் பொழுது என்ன நடக்கிறது? இரண்டாவது தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது. இப்போ மனுஷனுக்கு பாருங்க, மனுஷன் படைத்தது எத்தனாவது நாள்? ஆறாவது நாள். இப்ப இந்த ஐந்து நாட்களுடைய படைப்பை பார்க்கும் பொழுது அந்த ஐந்து நாட்களுடைய படைப்பு மனுஷனுடைய வாழ்வாதாரத்துக்குத்தான் இருக்குது. எல்லாமே எல்லாத்தையும் படைச்சிட்டு பிறகுதான் அவனுக்காகத்தான் தேவன் ஆராதா மனுஷனை படைச்சிட்டு இதெல்லாம் உனக்குத்தான். ஆனா இந்த இடத்துல பார்க்க எதெல்லாம் தேவன் மனுஷனுக்கு படைச்சாரோ அவையெல்லாம் கர்த்தர் மனுஷனதி பழிவை கொண்டு ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றோட அழிச்சிட்டு வர்றாரு. அதைத்தான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இரண்டாவது தூதன் எக்காலத்தை ஊதுகிறான், அப்போது எரிகிற பெரிதான மலை போன்ற சமுத்திரத்திலே போடப்பட்டது. இது போடப்பட்டது, இது இயற்கை வந்தது இல்லை. இது எக்காலத்தை ஊதும் போது போடப்பட்டது. போடப்பட்ட என்ன நடக்குது? சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்திலே மூன்றில் ஒரு பங்கு என்னவா மாறி போச்சு? ரத்தமாய் மாறி போச்சு. இதுக்கு கூட எகிப்திலே நடந்ததான வாதைகளில ஒன்றாக இருக்கிறது. சமுத்திரம்ல என்ன மாச்சுங்க? ரத்தமா மாறி போச்சு.
அப்போ சமுத்திரம் ரத்தமாய் மாறுனா சமுத்திரத்தில் தான் இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் மனுஷனுடைய வாழ்வாதாரத்துக்கு இருக்குது. மனுஷன் எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் சமுத்திரத்தை மையமாக வச்சு வியாபாரம் செய்கிற காரியங்கள். மனுஷனுடைய பிரதானமாக உணவில ஒன்று மீன், அது சேதம் அடைகிற பார்க்கிறோம். 9 வசனத்தை பார்க்கிறோம், சமுத்திரத்திலிருந்து ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று. மனுஷனுக்கு எது ஆகாரமா இருந்ததோ, எது அவன் வாழ்வாதாரத்துக்கு இருந்ததோ, இப்ப அதெல்லாம் என்ன ஆயிடுதுங்க. அப்போ தேவன் ஆதியாகத்தில் படைக்கும் அவைகளுக்கெல்லாம் ஜீவனை தந்து சமுத்திரத்துல மகாபெரும் மச்சங்களை உண்டாக்கினார் அவன் வாழ்வதற்காக. ஆனா இந்த இடத்திலேயோ அவன் விட்டு எல்லாத்தையும் பிரிக்கிறார். அவனுக்கு இல்லை, இனி அந்த ஆசீர்வாதம் இல்ல, உனக்காக நான் எதெல்லாம் சிருஷ்டித்தனோ இனி அந்த பங்கு உனக்கு இல்ல. ஏன்னா என்னுடைய வார்த்தைக்கு நீ என்ன செய்யல, செவி கொடுக்கல, கீழ்படியில செவி கொடுக்கல. ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர்கள் மத்திய ஆகாயத்தில் இருப்பாங்க, கைவிடப்பட்டவங்க தான் இது. ஆமா, அப்படி இது என்ன எச்சரிக்கிறது? மனம் திரும்பு, சாட்சியாயிரு, ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அப்போ மூன்றில் ஒரு பங்கு சமுத்திரத்தில் இருக்கிற மிருக ஜீவன்களா என்ன ஆச்சுங்களா, செத்து போயிற்று. அடுத்து கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. அப்போ கடல்ல தான் கப்பல் இருக்குது, கப்பல் இருக்க கடல் இருக்கிற ஜீவ ஜந்துகளா செத்து போயிற்று. கப்பல் அதுனா இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப அழிவுக்கூடியதான பெரிய பெரிய கப்பல்னா போர் கப்பல். இதைத்தான் வச்சுட்டு பொருளாதாரத்துல மனுஷன் இன்னைக்கு எத்தனையோ நாடுகள், என் இடத்துல இத்தனை போர் கப்பல்கள் இருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழிக்கிறார். எதெல்லாம் மனுஷனுக்கு பெருமையாக மேன்மையாக இருந்து நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவேன் நினைக்கிறானோ அதுல எல்லாம் கூட கர்த்தர் தன் கரத்தை நீட்டுகிறார். அப்ப மூன்றில் ஒரு பங்குனா எல்லா கப்பலும் ஒரே இடத்துல இல்ல, அதாவது அந்தந்த ஸ்தலத்தில் இருக்கும். ஆனால் அந்த கப்பல் மூன்றில் ஒரு பங்கு அழிவை கொண்டு வந்து மேன்மை பாராட்டுகிறவர்கள். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னாக்கா கொரோனா வியாதி வருது, உடனே கப்பல்ல போயிட்டு நடுக்கடல் இருந்துலாம் தப்பித்து கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில கூட கப்பல்ல போயிட்டு உட்காந்து நடுக்கலத்தை உட்காந்து நான் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் கர்த்தர் இரண்டாம் தூதன் காலத்தை ஊதும் பொழுது அப்படி தப்பித்து கொள்ளணும் என்றதுக்கு கடல்ல போயிருக்கிறாங்க கப்பல்ல, அவங்களுக்கு கூட சேதம் தான். ஏன் சொன்னால் ஆண்டவர் தப்பித்துக் கொள்வது கிருபையின் காலத்தை தப்பித்துக் கொள்ள வேண்டுமே தவிர கப்பல போயிட்டு கடல்ல சமுத்திரத்தில் இருந்தா தப்பித்துக் கொள்ள முடியாது. இது மனுஷனுக்கு தெரிகிற வழி, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் பல உண்டு. ஆனா அது முடிவோ மரணம் என்று தான் எச்சரிக்கிறது. ஆகையால இந்த என்றாம் தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது சமுத்திரத்தில் வருகிறதான பேர் அழிவுகளை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்க்கும் போது இந்த இரண்டாம் எக்காலம் ஊதப்படும் போது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த மூணு ஊழியக்காரர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ கடைசியாக நம்ம மத்தியில் ரெவரண்ட் மில்கி சேதக் அவர்கள் அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின கருத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இந்த இரண்டாவது எக்காலம் துணிக்கப்படுகிற பொழுது நடக்கிற சம்பவிக்கிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஹெல் அண்ட் ஃபயர் மிக்ஸ் வித் பிளட், அதாவது நரகமும் அக்கினியும் ரத்தத்தால் கலைந்திருக்கிறது என்று சொல்லி. இதில் நாம் பார்க்கும் பொழுது கடல் ரத்தமாக மாறுகிறது, அக்கினி வருகிறது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகிறது என்பதை இதில் தெளிவாக காட்டுகிறது. நம்ம இந்த வாசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இரண்டாவது தூதர் எக்காலத்தை ஊதினான், அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போனது ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது, அதனால் சமுத்திரத்தின் மூன்றில் ஒரு பங்கு ரத்தமாய் மாறிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று, கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. இவைகள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு அழிவை இது கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இரண்டாம் தூதன் ஊதும் பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்ற ஒரு காரியம் வந்து கடலிலே விழுகிறது. நம்ம இந்திய தேசத்துல ராக்கெட் எல்லாம் விடுவாங்க, எங்க விடுறாங்க, ஸ்ரீஹரிகோட்டா. எங்க இருக்குதுன்னா கடல் அருகாமையில, கடல் ஓரத்திலே அதனுடைய லான்ச் பேடு வச்சிருக்காங்க. எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், ஒருவேளை இந்த ராக்கெட் மேல செலுத்தும் பொழுது அது மேல போய் சரியான திசையில ஏறவில்லைன்னு சொன்னா மறுபடியும் அது கீழே விழும். எங்க விழும் அப்படின்னு சொன்னா கடலில விழும். ஏன் கடலில விழுகிறபடி அதை செட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா,
ஒரு பெரிய பாதிப்பு மக்கள் இருக்கிற இடத்தில் அது விழுந்தால் பெரிய பாதிப்பு உண்டாகும். பாருங்க, ராக்கெட் கீழ் விழுந்துச்சுன்னா அது வெடித்து சிதறணும், மனுஷன் வந்து சாம்பலா மாறி போயிடுவான். இப்ப இங்க ரெண்டாவது தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது இங்க வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அக்கினியால் எரிகிற ஒரு பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது. ஏதோ ஒரு காரியம் சமுத்திரத்துல விழுகிறது. ஆண்டவர் பாருங்க, அதுல கூட ஒரு கிருபையை வைக்கிறாரு. மனுஷன் மேல விழுந்துச்சானா, பூமியின் மேல அது விழுந்தது என்றால் மனுஷன் நொடிப்பொழுதுல சாம்பலாய் மாறி விடுவான். ஆண்டவருடைய எச்சரிப்பு, அக்கினியா அது எரிந்து கொண்டே வந்து கடலில் விழுகிறதாக கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அது விழுந்த மாத்திரத்துல மூன்றில் ஒரு பங்கு அதில் இருக்கிற மீன்கள், அதுல வாழ்கிற சகல ஜீவ ஜந்துக்கள் மரித்து போகின்றன. கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு நாசமாய் போன. அப்படி என்று சொன்னால் கப்பல்கள் எல்லாரும் ஒரே இடத்துல நிறுத்தி வச்சு, சில கப்பல்கள் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கும், சில கப்பல்கள் கடலோரத்துல நிறுத்தப்பட்டிருக்கும். அப்ப பாருங்க, அது விழுந்த மாத்திரத்துல மூன்றில் ஒரு பங்கு சேதம் உண்டாயிற்று. ஏற்கனவே பாஸ்டர் ஜெயக்குமாரை அவர்கள் பேசினது போல கப்பல்கள் மூன்றில் ஒன்று பங்குனா, கப்பல்கள் தான் இராணுவ தளவாடங்களை இன்றைக்கு நேவி மற்ற இந்த காரியங்கள் எல்லாம் பெருமையை சேர்க்கக்கூடிய காரியங்கள், ஜீவனத்தின் பெருமையை கூட்டு காட்டுகிற ஒரு காரியங்கள், இதெல்லாம் அழிக்கப்படுகிறது. இது எதை குறிக்கிறதுனா, ஆறாம் முத்திரையை ஆண்டவர் உடைக்கும் பொழுது இதே போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது. வெளிப்படுத்தல் நம்ம புஸ்தகத்துல நம்ம வாசிச்சோம்னா, ஆறாம் அதிகாரத்துல 12-13 வசனத்தை வாசிக்கப்படும் பொழுது பாருங்க, இங்க வசனம் சொல்லுது, வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழுந்தது. பெரிய மலையை போன்ற ஒரு காரியங்கள் கடலிலே தள்ளப்பட்டது என்று நாம் பார்த்தோம். இப்ப வானத்தின் சத்துவங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் கடலிலே விழும்படியாய் செஞ்சது. இது ஆறாம் முத்திரையை உடைத்த பொழுது சம்பவிக்கிற காரியங்கள். இன்னைக்கு அதே போல ஒரு காரியம்தான் இரண்டாவது தூதன் எக்காலத்தை ஊதுகிற பொழுது ஒரு பெரிய அழிவு மனுக்குலத்தின் மேல் வருகிறது. இந்த மனுக்குலத்தின் மேல வருகிறது. இதையெல்லாம் ஆண்டவர் வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி இருக்கிறார். பாருங்க, நம்ம வேதத்துல நம்ம வாசிச்சேன்னு சொன்னாக்கா, சங்கீதம் 78 சங்கீதத்துல 44 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர்களுடைய நதிகளை ரத்தமாக மாற்றி அவர்களுடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்க கூடாதபடி கர்த்தர் செஞ்சார். அப்ப பாருங்க, நதியும் ஆறையும் ஆண்டவர் ரத்தமா மாற்றி தண்ணீரை உபயோகப்படுத்தாத ஒரு சூழ்நிலை. இது என்ன அழிவு காட்டுகிறது? இப்போ இந்த வெய்ய காலத்துல நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, தண்ணீர் பஞ்சம் உண்டாகும். பூமியினுடைய வாட்டர் லெவல் லோ, போர் போடுவாங்க தண்ணி வராது, பம்பு செட்ல கிணறுல தண்ணீர் கெட்டாது, ஜலங்கள் எல்லாம் குடிக்கிற இன்னைக்கு கடல் நீரை கூட குடிநீரை மாற்றுகிற சிஸ்டம் எல்லாம் இருக்கிறோம். இன்னைக்கு ரத்தமா அது மாறிச்சுன்னா யாரு குடிப்பாங்க? அப்போ எப்பேற்பட்ட அழிவு வருகிறது பாருங்க. வியாபாரம் அழிக்கப்படுகிறது, பெருமைகள் அழிக்கப்படுகிறது, தண்ணீர் குடிக்கக்கூடாத சூழ்நிலை வருகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கப்படும் போது சங்கீதம் 105 சங்கீதத்துல 29 வசனம் இவ்விதமாய் சொல்லுது பாருங்க, அவர்களுடைய தண்ணீர்களை ரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை எல்லாம் சாக பண்ணுகிறார். மீன்கள் எல்லாம் சாக, அப்போ நான்வெஜ் கூட கிடைக்காது, ஃபிஷ் கூட நம்மளுக்கு கிடைக்காது, கடல்ல வாழ்கிற அந்த ஜீவராசிகளை கூட நம்மளால சாப்பிட முடியாது. அப்பேற்பட்ட அழிவு காணப்படும். அப்ப பாருங்க, இவைகள் எல்லாம் ஒரு அழிவை கொடுக்கிறது, ஒரு அழிவை, பெரிதான ஒரு அழிவு. தேசத்துல மூன்றில் ஒரு பங்கு மொத ஊதும் பொழுது ஏற்கனவே ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ற மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. மூன்றில் ஒரு பங்கு மரங்கள் அழிக்கப்பட்டது, கிராசஸ் எல்லாம் பில்லுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாய் மாறின என்று பார்க்கிறோம். இரண்டாவது அழிவு, வியாபாரங்கள் மற்றும் தண்ணீர் சுகம் மற்ற எல்லாமே அழிக்கப்படுகக்கூடியதாக காணப்படுகிறது. அப்ப பாருங்க, அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, வான மண்டலத்தில் இருக்கிற சில அணு குண்டை போன்ற அணுசக்திகள், ஒரு பெரிய ஏவுகணைகளை போன்ற காரியங்கள் கடலிலே விழுகிறதாக அநேகர். ஆனா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நட்சத்திரங்கள் கீழே விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இயேசுவே இதை நம்மளுக்கு சொல்லிட்டார். லூக்கா 21 அதிகாரத்துல ஆண்டவர் அழகா சொல்லிட்டார். 25 வசனம் லூக்கா 21-25 நம்ம பார்க்கும் பொழுது இயேசு விதமாய் சொல்லிட்டார், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கும் தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். இப்ப பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் அடையாளமா சொல்லிட்டார். அவருடைய வருகைக்கு முன்பதாக சீஷர்கள் வந்து கேட்கிற என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது அடையாளமா சொல்றாங்க. இந்த அடையாளங்கள் எல்லாம்
ஆண்டவருடைய வருகைக்கு எச்சரிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றப் போகிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் சத்தியமான வார்த்தைகள், இது நித்தியமான வார்த்தைகள், உண்மையாக உலகத்தில் சம்பவிக்க போகிற காரியங்கள். ஏற்கனவே சம்பவித்த காரியங்களை நாங்கள் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். இனி இப்பொழுது நாங்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள். இந்த காரியத்தில் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றே ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு உங்களுடைய வாழ்வை ஒப்புக் கொடுங்கள். அந்த பரம பரலோக கானானுக்குள்ள பிரவேசிக்க பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த இடத்தில் இரண்டாவது எக்காலம் ஊதப்படும் போது நடந்த சம்பவம், நடக்க போகிற சம்பவங்களை குறித்து யோவான் பார்த்ததை இப்போது நம்ம மத்தியில பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட ஊழியர்கள் நம்ம மத்தியில விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும் போது எப்படிப்பட்ட அழிவுகள் எல்லாம் வருகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் தான் போன எபிசோட்ல சொன்ன மாதிரி இந்த எபிசோட்லயும் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து வருகை என்பது, இரண்டாவது வருகை இந்த பூமியின் மேல் வந்து நிற்பது, ரகசிய வருகைக்கு பிறகு ஏற்படுகிற காரியம். அந்த ரகசிய வருகை என்பது மத்திய ஆகாயத்தில் தேவன் வரும்போது திருசபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போது ஒரு எக்காலம் மூதப்படுகிறது. அந்த எக்கால சத்தத்தை கேட்டு அதை கேட்டு மறுரூபமாக்கப்பட்டு அங்கே போயிட்டோம் அப்படின்னாக்கா இந்த காரியத்தில் நம்ம அகப்பட போவதில்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மரித்தவர்கள் தான் முதலாவது உயிரோடு எழும்பி அங்கே போக போகிறாங்க. அப்போ நம்ம அதுக்குள்ள மறிச்சிட்டோம்னா கூட நம்ம தான் முதல் ஏறி அங்கே போயிடுவோம். இந்த இந்த சூழ்நிலையில் இந்த காரியத்துக்குள் இருக்க மாட்டோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் மாம்சம்தான் சாகும், உங்கள் ஆத்மா சாகாது, அது நல்லா புரிந்து கொள்ளணும். உங்கள் மாம்சம் செத்துறோம், அதை கூட ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பி கொண்டு போகிறேன் அப்படின்றாரு. ஆனால் உங்கள் ஆத்மா இப்போது ஏற்கனவே மறித்த ஆத்துமாக்களும் இன்னும் சாகவில்லை. யாரெல்லாம் பரதேசியில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் பாதாளத்தில் இருக்கிறாங்க நமக்கு தெரியல. நாம் முடிவு பண்ண முடியாது. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை பார்த்து தான் முடிவு பண்ணுறாரு. பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பதுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய சன்னிதானத்தில் இருப்பதற்கு ஒரே ஒரு தகுதி, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால் நிச்சயமாய் பரதேசியில் நிற்பதுக்கும் இந்த எக்காலங்களுக்கு கீழே நீங்கள் வராமல் பாதுகாப்பதுக்கும் அது உங்களுக்கு போதுமாயிருக்கும். இயேசுவை பின்பற்றுங்கள். அவர் ஒருவர்தான் கர்த்தர், அவர் ஒருவர்தான் உங்களை வழிநடத்துவார். இந்த எபிசோடின் முடிவில் நம்ம திலரவரன் ஜான் பீட்டரை அவர்கள் ஜெபிப்பார்கள். அவங்களோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். அருமை பிதாவே, துதிக்கிறோம். அற்புதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையான தருணம். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை அநேகர் பெறுகிறார்கள். இன்றைக்கும் ரெண்டு எக்கால தூதன் எக்காலத்தை ஊதினார். முதல் இரண்டு காரியங்களை பார்த்திருக்கிறோம். இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும். உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும். அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள கிருபை தாரும். விட வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். ஒவ்வொருவரோடு தொடர்ந்து இடைபடும். எங்களையும் பயன்படுத்தும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கு மகிமை வரும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோட உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். தொடர்ந்து பாருங்க, அடுத்த எபிசோட்ல மூணாவது எக்காலத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதில் இன்னும் நிறைய காரியங்கள் நமக்காக சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்றாய் பார்த்து வருகிறோம். வசனத்தை தியானம் பண்ணுவோம். வசனத்தில் நம் வாழ்க்கை காத்து கொள்வோம். தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.